திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாட்கள் நடைபெற்று வருகிறது. இதில் முக்கிய நிகழ்வான முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபவத்தை ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கொட்டு மழையில் நடைபெற்ற திருத்தலைநாதர் கோவில் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகாமி உடனாய திருத்தலைநாதர் திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு இன்று தேர் திருவிழா நடைபெற்றது. மழை இடைவிடாமல் தொடர்ந்து பெய்த போதிலும் பக்தர்கள் நனைந்தபடி தேரை இழுத்து சென்றனர். இந்த தேர் திருவிழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் கருட வாகனத்தை தூக்கும் போது திடீரென தண்டு உடைந்து சாமி சரிந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பிரம்மோற்சவ திருவிழாவின் 3ஆம் நாளான இன்று பவள வண்ண பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் கருட வாகனத்தில் எழுந்தருளினார். இந்த நிலையில் கருட வாகனத்தை தூக்கும் போது திடீரென தண்டு உடைந்து சாமி சாய்ந்து விழுந்ததில் பட்டாச்சாரியார் ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இதனால் கோபுரவாசல் சிறிது நேரம் மூடப்பட்டதால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவிலில் தெப்பத் திருவிழாவின் வெள்ளோட்டம் நடைபெற்றது. தெப்பத் திருவிழா நாளை முதல் 3 தினங்கள் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தெப்பத் திருவிழாவில் ஒரே நேரத்தில் 800 பேர் அளவிற்கு பயணம் செய்யும் வகையில் கட்டப்பட்ட தெப்பத்தில் 400 நபர்கள் வரை பொதுமக்கள் பயணிக்க காவல்துறை அனுமதி அளித்திருந்தது. இதையொட்டி தெப்பத் திருவிழா வெள்ளோட்ட நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவின் இறுதி நாளான இன்று தெப்போற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆலயத்தின் எதிரே உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமி அம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பட்டினம்பட்டியில் உள்ள கருப்பண்ண சுவாமி கோவிலில் புறவை எடுப்பு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் வர்ண குடைகள், தீவட்டி பரிவாரங்களுடன் பெரிய கருப்பு, சின்ன கருப்பு மற்றும் 7 கன்னிமார் சுவாமிகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. இதைத் தொடர்ந்து குதிரை, நாய், மண் பொம்மைகளை எடுத்து சென்றும் பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர்.